மாமிகளும் மாமாக்களும் ஒன்னா சேர்ந்து உட்கார்ந்து 1987 கூட்டா சேர்ந்து முயற்சி பண்ணி எடுத்த படம் தான் ஒரே ஒரு கிராமத்திலே. தமிழக அரசால தடை பண்ணக்கூடிய அளவுக்கு இந்த படம் பேசினா அரசியல் என்ன? தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு எதிரானது உங்களுடைய வசனங்கள்னு அன்னைக்கே வாளிக்கு சுட்டி காட்டியிருந்தா ஆதி திராவிடர்களுடைய காலில் மண்டியிட்டு மன்னிப்பு கேட்டிருப்பாரு கவிஞர் வாளி. என்ன பண்றது, இன்னைக்கு அவர் உயிரோட இல்லையே. தாழ்த்தப்பட்ட மக்களை மூளை வளர்ச்சி குன்றியவர்கள்னு முத்திரை குத்த நினைத்த படமா ஒரே ஒரு கிராமத்திலே? இது விமர்சனம் அல்ல, அன்னைக்கு கேட்ட கேள்விக்கு இன்னைக்கான பதில். இது பிரசாத் சிக்னேச்சர். இன்னைக்கு தேதிக்கு நம்ம மாமன்னன் மாமன்னன் அப்படின்னு சொல்லி குதிச்சுக்கிட்டு இருக்கோம். தாழ்த்தப்பட்டவர்களுக்காகவும் பட்டியல் சமூகத்தை சேர்ந்த மக்களுக்காகவும் ஒடுக்கப்பட்டவர்களுக்காகவும் எடுக்கப்பட்ட படம், அவங்க உட்கார்றதுக்கு கூட சேர் கிடைக்கல இன்ன வரைக்கும் அப்படின்னு மாமன்னன் படத்துக்காக வரிஞ்சு கட்டி சண்டைக்கு வர்றவங்கெல்லாம் ஏகப்பட்ட பேர் சாதி படம் எடுத்துட்டாங்க அப்படின்னு. ஆனால் அன்னைக்கே 1987 வாக்கில் உயர் சாதிகளுக்காக எடுக்கப்பட்ட ஒரு படம் தான் ஒரே ஒரு கிராமத்திலே அப்படிங்கிற படம். லட்சுமி தான் கதாநாயகி. ஏகப்பட்ட நல்ல நடிகர்கள்லாம் இருந்தாலும் லட்சுமியை அந்த படத்தில் கதாநாயகியாக போட்டதுக்கு பின்னாடி ஒரு சூட்சமம் இருக்குது. இந்த படத்தினுடைய இயக்குனர் ஜோதி பாண்டியன் அப்படின்னு, அவர் எதுக்காக அந்த படம் எடுத்தார் அப்படிங்கிற கேள்வியும் இருக்குது. அவர் இதுக்கு முன்னாடி எடுத்த படங்கள், இந்த படத்திற்கு பிறகு எடுத்த படங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா ஒரே ஒரு படம் தான் எடுத்திருக்காரு, அதுவும் தியேட்டரில் இந்த படம் ரிலீஸே ஆகலை. ஆனால் விருதுகளை அள்ளி குவிச்ச படம் தான், தேசிய விருது வாங்கின படம், திரையிடப்படாமலேயே தேசிய விருது வாங்கின படம். யதார்த்தமாக யூடியூப் சேனலில் உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கும்போது இந்த படம் வந்து நின்றது. என்னது ஒரே ஒரு கிராமத்திலேவா அப்படின்னு சொல்லிட்டு ஓட்டி பார்க்கும்போது அதில் பேசப்பட்ட விஷயங்கள் இடஒதுக்கீட்டுக்கு எதிரான விடயங்களை பேசியிருந்தாங்க. என்னடா அது, இப்படி ஒரு படம் நம்ம பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியமாக உட்காந்து பார்க்கும்போது மனசை போட்டு புரட்டக்கூடிய விஷயங்கள்லாம் அதில் இருந்தது. முதல்ல இந்த ஒரே ஒரு கிராமத்திலே அப்படிங்கிற படத்தில் இருக்கக்கூடிய கதையை சொல்லிடுறேன். காயத்ரி அப்படின்னு ஒரு பொண்ணு, அவங்க உயர் வகுப்பினர், ஒப்பனா சொல்ல போனால் அவங்க ஒரு பிராமண சமூகத்தை சேர்ந்தவங்க. அந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெண்ணுக்கு ஆவரேஜாக மார்க் வாங்குறாங்க, அதனால மெரிட்டில் வந்து அவங்களால போக முடியல. என்ன பண்ணுறாங்க, உயர் படிப்பு படிக்க முடியலன்னு சொல்லிட்டு வேதனைப்படுறாங்க. அவங்க பொருளாதார அடிப்படையில் கொஞ்சம் பின்தங்கியிருக்காங்க, ஆனால் படிப்பு ஆவரேஜாக. இவங்க கூட படித்த பிள்ளைங்கள்லாம் தாழ்த்தப்பட்டவங்களாகவும் ஆதி திராவிட சமூகத்தை சேர்ந்தவங்க, அவங்களுக்கு இடஒதுக்கீடு அடிப்படையில் அவங்களுக்கு சீட்டு கிடச்சி கல்லூரியில் படிக்க போயிடுறாங்க. இதை பார்த்து அவங்க, நம்மளும் ஆதி திராவிட சர்டிஃபிகேட்டு அப்படி இடஒதுக்கீட்டு முறையில் நம்ம போயிருந்தோம் அப்படின்னா நமக்கு அந்த வாய்ப்பு கிடைக்குமே அப்படின்னு நினச்சி அந்த படத்தினுடைய கதையில் திரைக்கதையில் இருக்கக்கூடிய விஷயங்களை தான் நான் இப்போ சொல்கிறேன். அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா பொய்யா ஒரு சர்டிஃபிகேட் வாங்கலான்னு ஒரு ஐடியாவுக்கு வராங்க. அப்போது அப்பாவும் பொண்ணும் சேர்ந்து என்ன பண்ணுறாங்கன்னா தன்னுடைய கஷ்டத்தை வேதமாணிக்கம் அப்படிங்கிற ஒரு கிறிஸ்தவர்கிட்ட பகிர்ந்துக்கிறார். அப்போ அந்த கிறிஸ்தவர் என்ன பண்ணுறாருன்னா, உங்கள் அப்பா மூலியமாக தாங்க நான் படிக்கவே செஞ்சேன், அப்படி ஒரு பிராமண சமூகத்தை சேர்ந்த ஒருத்தரால் தான் நான் படித்து இன்றைக்கி தாசில்தாராக இருக்கேன், என்னால் உங்களுக்கு பொய் சர்டிஃபிகேட் வாங்கித்தர முடியும். இன்னையிலேருந்து அவங்க காயத்ரி அப்படின்னு சொல்லிட்டு பேரை மாற்றிடுவோம், காயத்ரிக்கு பதிலாக கருப்பாயின்னு பேரை மாற்றிடுவோம், ஆதிராவிட சமூகத்தை சேர்ந்தவங்க நான் வந்து அவங்களுக்கு இது சாதி சான்றிதழ் தரேன்னு சொல்லிட்டு அந்த சான்றிதழை வச்சுட்டு நீ போய் படிமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு சலுகை அடிப்படையில் இடஒதுக்கீடு அடிப்படையில் அவங்களுக்கு படிப்பு அந்த வாய்ப்பு கொடுக்கப்படுது. இந்த வேதமாணிக்கத்தினுடைய பையன் இருக்காங்கல்ல, அவரும் அவர் பேர் அந்தோணி, அவருக்கும் வாய்ப்பு கிடைக்கிது இடஒதுக்கீட்டில், அவரும் படிக்கிறார். இப்போது இந்த காயத்ரி கருப்பாயியாக மாறி நல்லா படித்து கிடைச்ச வாய்ப்பை எப்படி ஆதி திராவிட சர்டிஃபிகேட்டு பொய்யா வாங்கிடுச்சு, பொய்யா வாங்கிட்டு அவங்க படித்து என்ன பண்ணிடுறாங்க, கலெக்டர் ஆகிறாங்க. இந்த வேதமாணிக்கத்தினுடைய பையன், தாசில்தாரோட பையன் இருக்கானே அந்தோணி, அவன் என்ன பண்ணுறான், இடஒதுக்கீடு மூலிமா அவனுக்கு கிடைச்சா கூட அவன் குடிச்சு கூத்தடிச்சுட்டு வாழ்க்கையை தொலைச்சிட்டு நிற்கிறான். அப்போது இடஒதுக்கீட்டில் படித்த ஒரு கிறிஸ்தவ பையன் எப்படி போயிடுறான், வாழ்க்கை நாசமாக போயிடுது ரைட்டா. ஆனால் இவங்க வந்து ஒரு பிராமண சமூகத்தை சேர்ந்தவங்களாக இருந்தாலும் படிக்க முடியாது, அவரேஜ் பொண்ணாக இருந்தாலும் படிக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கும்போது, பொருளாதாரத்தில் பின்தங்கி இருக்கும்போது டக்குன்னு என்ன பண்ணுறாங்க, இடஒதுக்கீடுன்னு ஒன்று கிடச்ச உடனே அவங்க டக்குன்னு படித்து கலெக்டராக மாறிடுறாங்க. இப்போ இந்த கிறிஸ்தவ பையன் சொன்னானே அந்தோணி, அவனுக்கும் இவங்க பொய் சொல்லி தான் சர்டிஃபிகேட் வாங்கியிருக்காங்கன்னு தெரியும் படத்தோட கதைப்படி. அப்போது அந்த லட்சுமியை வந்து மிரட்டுவாங்க, வந்து யார்,
காயத்ரியிலேருந்து கருப்பாயியாக மாறுறாங்களே அவங்கள வந்து மிரட்டுவாங்க, நீ வந்து இப்படி தானே வந்து சர்டிஃபிகேட் பொய்யா தானே வச்சுருவாங்கன்னு சொல்லிட்டு மிரட்டி அப்பப்போ பணம் வாங்குவார். இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த அப்பா வந்து ரொம்ப கோவப்பட்டு ஒரு பீரியடில் அந்தோனியை போட்டு அடிச்சு விடுவார். அதுக்கப்புறம் அந்தோனி போய் கம்ப்ளைண்ட் பண்ணிடுவார், இவங்க பொய்யா தான் சர்டிஃபிகேட் ஆதி திராவிடர்ன்ற சர்டிஃபிகேட் பொய்யா வாங்கினாங்கன்னு சொல்லிட்டு அரசுக்கு வந்து லெட்டர் எழுதி போட்டுருவார். அதனால் காயத்ரியாக இருந்த கருப்பாயி என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுக்கு சஸ்பென்ஷன் ஆர்டர் கிடச்சிடும். உடனே வழக்கு தொடுக்கப்படும், நீதிமன்றத்தில் போய் நிற்பாங்க. நீதிமன்றத்தில் அவங்க பேசக்கூடிய விஷயங்கள் தான் இந்த சமூகத்தையே புரட்டி போடப்படக்கூடிய விடயங்கள். இந்த படம் தடை செய்யப்படப்படுவதற்கு காரணமாக இருந்த விடயங்கள், இடஒதுக்கீட்டுக்கு எதிராக வாலி எழுதின வசனங்கள் எல்லாமே அப்பப்போப்பா மண்டல் கமிஷனில் இருக்கக்கூடிய அப்பப்போ அவங்களையே தூக்கி போட்டு சாப்பிட்ற அளவுக்கு போயிடும். இன்றைக்கி வந்து 41-49 அதுக்கப்புறம் 68-69 நம்ம வாங்கி வச்சுருக்கோமே 69% இடஒதுக்கீடு, இதை வாங்கிறதுக்கு இங்கே இருக்கக்கூடிய ஒடுக்கப்பட்டவர்களும் ஏழை பாளைகளும் தாதி திராவிடர்களும் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்க. அவங்களுக்காக போராடின கருணாநிதி ஆகட்டும், எம்ஜிஆர் ஆகட்டும், ஜெயலலிதாவாகட்டும், இவங்க எல்லாருமே எவ்வளவு பெரிய தியாகங்களை செஞ்சு மண்டல் கமிஷன் அமைக்கிறதுக்கு ஜெயபிரகாஷ் நாராயணனால் தத்து கொடுக்கப்பட்ட மொராஜி தேசாய் அவர்கள் ஆரம்பித்து வச்ச விஷயத்தை கடைசியில் வீப்பு சிங் வந்து இந்த நாட்டு மக்களுக்கு வந்து அர்ப்பணித்து கொடுத்தாரு. அப்போது அவ்வளோ பெரிய இடஒதுக்கீடு அப்படிங்கிற விடயத்தை பிற்படுத்தப்பட்டவருக்காகவும் எஸ்சிஎஸ்டி கேட்டகரியை சேர்ந்தவங்களுக்காகவும் கொடுக்கப்பட்ட விடயங்கள் எல்லாத்தையுமே தூள் தூளாக உடச்சி போடுற விஷயங்கள் தான். ஓபிசி பிரிவினருக்கு 50%, எஸ்சி பிரிவினருக்கு 18%, எஸ்டி பிரிவினருக்கு 1% சொல்லி வாங்கி வச்சிருக்கோமே, இது எல்லாத்தையும் கிரிட்டிசைஸ் பண்ணக்கூடிய அளவில் எடுத்த படம் தான் இந்த ஒரே ஒரு கிராமத்திலே. இந்த படத்தில் வைக்கப்பட்ட முக்கியமான சீன் நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய சீன் தான். அதில் வாலி எழுதியிருக்கக்கூடிய வசனங்கள்லாம் ரொம்ப அட்டகாசமானது, அழுகை வரக்கூடியது. இடஒதுக்கீட்டை வந்து நம்ம இடஒதுக்கீட்டில் படித்தமாங்கிற குற்ற உணர்வுக்கு ஆளாகக்கூடிய வகையில் ஒரு சாதாரண ஒரு மாணவனை நிற்க வச்சு கேள்வி கேட்கக்கூடிய வகையில் எடுக்கப்பட்ட ஒரு படம் தான் இந்த ஒரே ஒரு கிராமத்தில். அதுவும் லட்சுமி வைக்கக்கூடிய வாதங்கள்லாம் ரொம்ப அரண்டு போயிடுவீங்க இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா. அதை சொல்லுவாங்க வந்து, ஏமா நீ பண்ணுறது தப்புன்னு ஒன்று தெரிலையா, நீ வந்து ஒரு பிராமண சமூகத்தை சேர்ந்த பெண்ணு, நீ வந்து ஒரு ஆதி திராவிடன் சொல்லிட்டு சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கிய, அது தப்புன்னு ஒன்று தோணலையா அப்படின்னு கேட்கும்போது, ஆமாம் நான் பண்ணது தப்பு தான், ஆனாலும் நான் பண்ணுறது வந்து நான் குற்ற உணர்வு இல்லை எனக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது அந்த ஆணவத்தோடு அவங்க சொல்லக்கூடிய பதில் நான் எப்படி பார்க்குறேன்னா, இங்கே ஆணவ படுகொலையும் அதை கௌரவ கொலையும் சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்களே மக்கள், எப்படி அதுக்கெல்லாம் விதை போட்டது எதுன்னு நினைக்கிறீங்க? இந்த 1987 வெளிவரணும் வெளிவந்ததுக்குன்னு சொல்லிட்டு பேசப்படக்கூடிய இந்த ஒரே ஒரு கிராமத்திலே அப்படிங்கிற படத்தில் வைக்கப்பட்ட அந்த சீன் தான். அது மட்டும் இல்லாமல் அங்கே வைக்கப்பட்ட வசனங்கள்லாம் ரொம்ப முக்கியமானது. ஒரு கிறிஸ்தவரை பார்த்து வந்து அந்த பிராமண சமூகத்தை சேர்ந்த அந்த பொண்ணோட அப்பா சொல்லுவார், உனக்கெல்லாம் பாவம் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, நீங்களாம் பாவம் மன்னிப்பு வந்து உன் சமூகத்தில் வந்து கிடைக்கும், உன்னோட கிறிஸ்தவ சமூகத்தில் கிடைக்கும், எங்களுக்கெல்லாம் பாரு பாவம் பண்ணிட்டு வந்து அதை வந்து எப்படி போக்குறதுன்னே தெரியல, உன் பாவத்தையும் சேர்த்து கொடு நான் கூட அதை வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தாசில்தார்கிட்ட சொல்லி சைன் வாங்கக்கூடிய காட்சிகள்லாம் இருக்கும். இதெல்லாம் ரொம்ப உன்னிப்பாக கவனிக்க வேண்டிய விஷயங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த உயர் சாதியாக நீ பிறந்துட்டியே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை வந்துச்சிருக்கு. அந்த அம்மாவுக்கும் அந்த அப்பாவுக்கும் பிள்ளைக்கும் இடையில நடக்கக்கூடிய விஷயங்கள், நீ வந்து வேறு ஒரு சாதியாக பிறந்திருக்கலாம்மா, என்ன பண்ணுறது, நீ வந்து உயர் சாதியாக பிராமண சமூகத்திலே பிறந்துட்ட, அப்புறம் எப்படி இந்த சமூகத்தில் நல்லா வாழ முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப இப்படி உயர் சாதியாக பிறந்துட்டியே அப்படிங்கிற சொல்கிறதையே ரொம்ப வந்து பாவப்பட்ட ஒரு சூழ்நிலையில் சொல்கிற மாதிரி வந்து அவங்க அந்த காட்சியை வச்சுருப்பாங்க. இது ஒன்று. அதுக்கப்புறம் அந்த சீனில் வந்து மூளை வளர்ச்சி குன்றிய ஒரு பையனை வந்து காமிக்கிற மாதிரி ஒரு சீன் வந்து காமிச்சிருப்பாங்க. எப்படி இடஒதுக்கீடை பற்றி பேசும்போது எனக்கு எப்படி இந்த சமூகத்தில் வாய்ப்பு மறுக்கப்பட்டது அப்படிங்கிறத அவங்க சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. உயர் சாதியாக இருக்கக்கூடிய அந்த கலெக்டரான அந்த பொண்ணு வந்து சொல்லுவாங்க, லட்சுமி கேரக்டர் வந்து சொல்லுவாங்க, சொல்லிக்கிட்டே இருக்கும்போது நான் அன்றைக்கி படித்து வந்து பெரிய ஆள் ஆகிட்டேன், வந்து ஒரு ஆதி திராவிடருடைய வாழ்க்கையை நான் பாழாக்கிட்டேன், அதுக்கு பிராயச்சிதமாக இந்த மூளை வளர்ச்சி குன்றிய ஒரு பையனை வந்து நானே வந்து படிக்க வைக்கிறேன் அப்படின்னு. எப்படி ஆதி திராவிட சமூகத்தை சேர்ந்தவங்க எல்லாமே மூளை வளர்ச்சி குன்றியவர்கள் அப்படின்னு லட்சுமி வைக்கக்கூடிய அந்த வசனங்கள் அப்படிங்கிறது அந்த சட்டையின் டயத்தில் வந்து பார்த்திங்கன்னா வாலி வந்து அதை கரெக்டாக நுணுக்கமாக பயன்படுத்தியிருப்பார். ரொம்ப வந்து அந்த பையனுக்கு வந்து மூளை வளர்ச்சி குன்றி இருக்குது அப்படிங்கிறதுலாம் மேட்ரு கிடையாது, ஆனால் அந்த பையனை மூளை வளர்ச்சி குன்றியவன் சொல்லும்போது அந்த இடத்துல ஆதி திராவிடர் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தும் போது டைரெக்டாக அவங்க எங்கே தூக்கி அடிக்கிறாங்கன்னா, ஆதி திராவிடத்தை சேர்ந்தவங்க எல்லாருமே மூளை வளர்ச்சி குன்றியவர்கள் அப்படிங்கிற வாதத்தை அந்த இடத்துல முன்வைக்கிறாங்க. என்னமோ இவங்கெல்லாம் வந்து அதிகமான அளவில் மூளையினுடைய வெயிட்டு ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரியும், இவங்களுக்கு 5 கிலோ இருக்கிற மாதிரியும், ஆனால் நமக்கெல்லாம் வந்து 3 கிலோ 2 கிலோன்னு சொல்லிட்டு கம்மியாக இருக்கிற மாதிரியும் அவங்க வச்ச சீன் வந்து அதுக்கு வாழை எழுதின வசனங்கள்லாம் ஐயோ அதில் லட்சுமி நடிச்சு குமிச்சிருப்பாங்க பாருங்கள்.
ரொம்ப அழகாக அந்த சீன் வந்து வச்சுருப்பான். இதெல்லாம் வந்து மக்கள் வந்து இப்படி ஒரு பார்வை இருக்குது அப்படிங்கிறத யோசித்து பார்க்கணும். இந்த படத்தை வந்து யூடியூப்பில் வந்து நீங்கள் பாருங்கள், நிறையா பேர் வந்து போட்டிருக்காங்க, அதை பாருங்கள், பார்த்துட்டு நீங்களே ஒரு முடிவுக்கு வாங்க. இன்றைக்கி தேதிக்கு 10% இடஒதுக்கீடை வச்சு நம்ம எல்லோரும் பிரமாதமாக பேசிக்கிட்டு இருக்கோம். எப்படி பொருளாதார அடிப்படையில் 10% இடஒதுக்கீடுன்னு சொல்லி கேட்டு எதை வந்து பிச்சை அப்படின்னு சொன்னாங்களோ, இடஒதுக்கீடு மூலிமா படித்து கலெக்டர் ஆனவங்க எல்லாரையுமே இன்றைக்கி தேதிக்கு வந்து அவன் வந்து இப்படி தான் பிச்சை எடுத்து தான் படித்தான் அப்படின்னு சொல்லிட்டு கைண்டிட்டாங்க. எப்போது ஆதி காலத்தில் இருந்து நம்ம எப்போலாம் படித்து மண்டல் கமிஷன் அமைக்கப்பட்டு அது அடுத்த வருஷமே வந்து அது பெரிய அளவில் பேசப்பட்டதுக்கப்புறம் இந்தியாவில் 75% பேர் அதுவும் தமிழ்நாட்டில் உயர்கல்வி படிக்கிறதுக்கான வாய்ப்பு ஏற்பட்டுச்சு. எப்படி 3% மட்டும்தான் படிச்சுக்கிட்டு இருந்த காலகட்டத்தில் 75% மக்கள் வந்து படிக்கிறதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்ததே மண்டல் கமிஷனுடைய அறிக்கை தான். அப்படிப்பட்ட விஷயங்களெல்லாம் பார்த்து அந்த டிராஃப்ட் வந்து 1983 உருவாக்கி 89-90 தான் அது சரி பண்ணுறாங்க. இந்த படம் வந்து 87 எடுக்கப்படுது. இந்த ஜோதி பாண்டியன் அப்படிங்கிற அந்த ஒரு நபரை வந்து ஒரே ஒரு படம் மட்டும்தான் எடுத்திருக்காரு, அது இந்த படம் மட்டும்தான், ஒரே ஒரு கிராமத்திலே. அதுக்கப்புறம் வந்து அவர் படமே எடுக்கலை, ஏன்னே தெரில. இந்த ஒரு படத்தை மட்டும் எடுத்திருக்காரு, இந்த ஒரு படத்துக்கு வந்து தேசிய விருதுலாம் கிடச்சிருக்கு. எப்படி என்ன மாதிரியான ஒரு சிந்தனை அப்படிங்குறது தெரில. அந்த காலகட்டத்திலேயே எடுத்து எப்படி கமலுடைய படங்கள் வந்து அந்த தேதிக்கு பார்க்க முடியாது, அடுத்து ஒரு 10-15 கழிச்சு பார்க்க முடியும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்லுவாங்க. அது மாதிரி பொருளாதார அடிப்படையிலான வேலைவாய்ப்பு அவங்களுக்கான இடஒதுக்கீடு அப்படிங்கிறது இன்றைக்கி 10% சொல்லிட்டு கேட்டு வாங்கியிருக்காங்களே உச்சநீதிமன்றத்தில், அதை விஷயத்தை அன்னைக்கே வந்து பேசியிருக்காங்க. இடஒதுக்கீடுனால தன்னுடைய வாழ்க்கையே பாழா போச்சு அப்படின்னு ஒரு பக்கம் சொல்லி, அதே இடஒதுக்கீடை கேட்டு அந்த சமூகம் 3%க்காக 10% இடஒதுக்கீடை கேட்டு வாங்கின பிச்சைக்காரங்களா இவங்க அப்படின்னு நம்ம கேட்டோம்னா அது தப்பு, அப்படி கேட்கக்கூடாது. ஆனால் நம்மளை பிச்சைக்காரங்கன்னு இதுவரைக்கும் சொல்லிக்கிட்டு இருந்த வாய் எல்லாமே திடுதுப்புன்னு அவங்களும் பிச்சை கேட்டு நிற்கிறாங்க அப்படிங்கிறத சுட்டி காட்ட வேண்டிய தேவை இருக்குது. அப்போது நம்ம பிச்சைக்காரங்க இல்லை இல்லையா, அவங்களும் பிச்சைக்காரங்க இல்லை, அவங்க அவங்களுடைய உரிமையை கேட்டு வாங்குறாங்க, நம்ம நம்மளுடைய உரிமையை கேட்டு வாங்குறோம், அவ்வளவுதான். அதுவும் இந்த படத்தில் வாலி எழுதின வசனங்கள்லாம் ஐயோ சொல்லி மாடாது. குறிப்பாக வந்து அவர் பேசின வார்த்தைகளும் அவர் எழுதி கொடுத்த வசனங்களும் இந்த படத்தில் ரொம்ப தாக்கத்தை ஏற்படும், ரொம்ப உன்னிப்பான வார்த்தைகள்லாம் இருக்கும். தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்த ஒரு பொண்ணே வந்து இந்த மாதிரியான கலெக்டர் கிடைக்குமா, அவங்க என்னையா தப்பு பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு எப்பயுமே இவங்க வந்து இவங்க டைரெக்டாக வந்து சண்டை போட மாட்டாங்க. அடுத்த ஸ்டேஜில் இருக்கக்கூடிய நபர்களை, இப்போ வந்து இவங்க வந்து பிரம்மனோட தலையிலேருந்து வந்திருக்காங்க அப்படின்னா இடுப்புக்கு கீழே இருக்கிறவங்களை சத்திரியர்கள், அதுக்கு கீழே இருக்கிறவங்களை வந்து அப்போ சத்திரியர்களுக்கும் இவங்களுக்கு இடையில ஒரு சண்டையை முட்டி விட்டு நான் தான் பெரிய ஆள் அப்படின்னு சொல்லி டாப்பில் போய் உட்காந்துக்கக்கூடிய அந்த ஐடியாலஜியை ஃபாலோ பண்ணி இடைப்பட்ட சாதியினரை வந்து சண்டை போட வைக்கிறது, அது மாதிரி வந்து நீதிபதியவே எதிர்த்து கேள்வி கேட்கக்கூடிய வகையில் மனோரமா உன்னுடைய சீன் வந்து வச்சுருப்பாங்க. இதெல்லாம் எழுதுனது யாருன்னு கேட்டிங்கன்னா வாலி. வாலி நல்ல ஒரு கைதேர்ந்த அரசியல்வாதி அப்படிங்கிறது நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும். எப்படின்னா அவர் கவிஞர் வாலியாக தான் அவங்களுக்கு தெரியும். அவர் நல்ல ஒரு அரசியல்வாதி அப்படிங்கிறத இந்த படத்தில் வந்து சூப்பராக வந்து எழுதியிருப்பார். கவிஞர் வாலி எழுதின வார்த்தைகளும் உங்களுக்கு தெரியும், நிலவை கொண்டு வா கட்டிலில் போட்டு வைன்னு போட மாட்டார், நிலவை கொண்டு வா கட்டிலில் கட்டி வை, மேகம் கொண்டு வா மெத்தை புதுமை, இந்த மாதிரியான வார்த்தைகளுக்கெல்லாம் சொந்தக்காரர் அவர். ஸோ அவர் எழுதிய வார்த்தைகள்லாம் எப்படி சொல்கிறது, ஒரு கவிஞர் அப்படிங்கிறத தாண்டி இந்த அரசியலில் அவர் ஏற்படுத்திய மாற்றங்களில் ரொம்ப முக்கியமான ஒரு வசனங்கள் தான் இந்த ஒரே ஒரு கிராமத்திலே அப்படின்னு சொல்லிட்டு அந்த படத்தில் எழுதப்பட்ட வசனங்கள். அதனால் வாரி வந்து இன்றைக்கி தேதிக்கு இருந்தார்னா எப்படி மாமன்னன் படத்தில் வந்து கமலை வச்சு செஞ்சார்ல மாரி செல்வராஜ், உட்கார வச்சு அவங்களை கூப்பிட்டு விருந்தினராக உட்கார வச்சு தேவன் மகன் படத்தில் போற்றி பாடி பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டு வச்சு தப்பு அப்படின்னு சொல்லி சுட்டி காட்டினார்ல, அதே மாதிரி வாலி இன்றைக்கி தேதிக்கு உயிரோடு இருந்தார்னா இந்த படத்தை வந்து விவரத்துக்கான விமர்சனமும் அப்போ வச்ச கேள்விகளுக்கான பதிலையும் இன்றைக்கி வந்து மாமன்னனாக நம்ம நின்று நறுக்குன்னு கேள்விகளாக கேள்விக்கான பதில்களை கொடுத்துருக்க முடியும். அப்போ கண்டிப்பாக வந்து ஆதி திராவிடர்களை இவ்வளோ தூரம் நான் அசிங்கப்படுத்திட்டேன்னு சொல்லிட்டு மண்டி போட்டு ஆதி திராவிடர்கள் முன்னாடி மன்னிப்பு கேட்குறதுக்கும் வாலிக்கு மனசு இருந்திருக்கும். என்ன பண்ணுறது, அவர் இன்றைக்கி உயிரோடு இல்லை. ஆனால் அவர் மன்னிப்பு கேட்க வந்தாலும் நம்மளுடைய பெருந்தன்மை என்ன பண்ணணும்னா அவரை மன்னிச்சுக்கணும், அதே நேரத்தில் காலில் உள்ள வைக்கக்கூடாது, அது கண்ணியமான ஒரு விஷயம் கிடையாது. இந்த படம் வெளியாகி கிட்டத்தட்ட 30 மேலாகி இன்னமும் வந்து மக்களால் விமர்சிக்கப்படுது, பார்க்கப்படுது, பேசப்படுது அப்படின்னா அன்றைக்கே வந்து அதை பற்றி யோசிச்சுருக்காங்க. பொருளாதார அடிப்படையில் பின்தங்கி இருக்கக்கூடிய அந்த 3%ல் 0.5%யும் மேலே கொண்டு வர்றதுக்கான முயற்சியை நம்ம எடுத்தே ஆகணுங்கிறதுக்காக எடுக்கப்பட்ட படம் தான் ஒரே ஒரு கிராமத்தில். அந்த வகையில் அவங்க சக்ஸஸ்ஸு நம்ம ஃபெயிலியர், எப்பயுமே நம்ம தான் ஃபெயிலியர், அவங்க சக்ஸஸ் தான்.
ஏன் அப்படின்னா நம்ம பிரிஞ்சு பிரிஞ்சு தானே கிடக்கிறோம். இன்றைக்கி தீட்சகர்கள் வந்து 300 குடும்பம் இருக்குது, ஆனால் சிதம்பரத்தில் அவ்வளோ மக்கள் இருக்காங்க. ஆனால் ரோஷம் இல்லாமல் வானம் இல்லாமல் தன்னுடைய பொண்டாட்டி அடி வாங்கினாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு அதை நின்று வேடிக்கை பார்க்கக்கூடிய புருஷன் வந்து தீட்சகர்கள்ட்ட அடி வாங்கினப்போ அதை பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய மக்கள் நம்ம இருக்க தானே செய்கிறோம் இல்லையா? அப்போது தன்னுடைய சகோதரியாகவும் தன்னுடைய தங்கையாகவும் தன்னுடைய அக்கா அடி வாங்குறாங்களேன்னு சொல்லிட்டு அந்த தீட்சகர்களை தட்டி கேட்கக்கூடிய அளவுக்கு தைரியமுள்ள ஆண்மகன்கள் வந்து சிதம்பரத்தில் இல்லைங்கிறது தானே யதார்த்தமான உண்மை. அப்போது தீட்சகர்கள் கோயிலுக்குள்ளே வச்சு அடிக்கலாம், பெண்களை வந்து கேவலமாக திட்டலாம், அவங்களை தீண்டத்தகாதன்னு சொல்லிட்டு வந்து வெளியில் பிடிச்சி தள்ளி விடலாம். அதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தாலும் மக்கள் வந்து அமைதியை தான் போவாங்க. அதனால் நம்மளுடைய அமைதிக்கு வந்து பெரிய அளவில் சிதம்பரத்தில் இருக்கக்கூடிய ஆண்கள் எல்லாருக்குமே நோபல் பரிசே கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, அதில் மாற்றுக்கிறது இல்லை. அந்த வகையில் வந்து இந்த படம் அப்படிங்கிறது ஒரு முற்போக்கான ஒரு விஷயந்தான். அதனால் எப்படி சொல்கிறது, அமைதியான வழியில் நம்ம நம்முடைய கருத்துக்களை பதிவு செய்வோம், எது நல்லதோ அது நடக்கட்டும். ஏன் அப்படின்னா மக்கள் மாறினா தானே அடுத்தடுத்த விஷயங்கள் பேச முடியும். அதனால் அது வரைக்கும் வந்து நம்மளும் வாலி மாதிரி சத்தமே இல்லாமல் அவர் எழுதினார், அதை எழுதின விடயத்துக்கு நம்ம அந்த கேள்விகள் அப்போ கேட்டப்பட்ட கேள்விகளுக்கு இப்போ நம்ம பதில் கொடுத்துருக்கோம், அவ்வளவுதான். ஏன்னு கேட்குறீங்களா? என் கையெழுத்து என் மக்களுக்கானது. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். நிறைய நல்ல தரமான வீடியோக்களை பார்க்கறதுக்கும் அதே மாதிரி செய்திகளுடைய ஆழம் சென்று தெரிஞ்சுக்கிறதுக்கும் வரலாற்று பேசுறதுக்கும் கேட்கறதுக்கும் எல்லாத்துக்குமா இருக்கக்கூடிய பிரசாத் சிக்னேச்சர் சேனலை உடனடியாக லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிருங்க.